ஏன்னா ஆல்ரெடி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜுரி இன்ஜுரி வெளியே போயிட்டு இருக்காங்க. நமக்கு முக்கியமான வேர்ல்டு கப் வேற இந்தியாவில் நடக்க இருக்கு. இந்த நேரத்தில் ஐபிஎல் தொடர்ல விளையாண்டா முக்கியமான பிளேயர்ஸுக்கு நிறைய காயமாக வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரி இந்திய அணியின் முன்னாள் வீரரான ரவி சாஸ்திரி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு, ரவி சாஸ்திரி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நியூசிலாந்துக்கு எதிரான மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில இந்திய அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான உம்ரான் மாலிக் 13 பந்துகளை வீசி 9 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. குறிப்பா நியூசிலாந்து அணியின் அதிரடி வீரரான பிரேஸ்வெல்ல உம்ரான் மாலிக் சூப்பரா போல்ட் ஆக்குனாரு. இதை பத்தி தான் பேசியிருக்காரு ரவி சாஸ்திரி. டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் கிரிக்கெட்டை கம்பேர் பண்ணும் போது உம்ரான் மாலிக்கு ஒன் டே ஃபார்மெட் கிரிக்கெட்ல தாங்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா, இப்ப உம்ரான் மாலிக் நல்ல கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காரு, இப்ப அவருக்கு நல்லாவே அனுபவம் கிடைச்சிருக்கு. இந்திய அணியில ஏதாவது ஒரு பிளேயருக்கு காயம் ஏற்படலாம், அப்ப உம்ரான் மாலிக்கை நீங்க டீம்ல ஏதாவது வச்சிருக்கணும். இந்திய வேர்ல்டு கப் ஸ்குவாட் அறிவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இதனாலதான் நான் சொல்றேன் ஐபிஎல் தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஐபிஎல் தொடர்ல பிளேயர்ஸ் எளிதாவே காயமடையலாம். இதனால பவுலர்ஸோட சுமைகளை கண்காணிக்கணும். இப்ப காயத்துல அவதிப்பட்டுகிட்டு இருக்க பும்ரா இந்திய அணிக்கு திரும்புவாருன்னு நம்புறேன். ஏன்னா இந்தியாவில ஒரு ஸ்டார் அப்படின்னா அது அவருதான். அவர் இந்திய அணிக்கு திரும்பிட்டாலே போதும் இந்தியாவோட பலம் அதிகரிக்கும். இப்ப ஹர்திக் பாண்டியாவும் பந்து வீச்சுல முக்கிய நபரா திகழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் பவுல் பண்ணாலே இந்திய அணி வேற ஒரு அணியா தான் தெரியும். சொந்த மண்ல ஹர்திக் பாண்டியா நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. இதே மாதிரி தான் ஹர்ஷ்தீப் சிங்கும் இந்திய அணியில இருக்காரு. குல்தீப் யாதவ், சாகல், வாஷிங்டன் சுந்தர்னு திறமை வாய்ந்த ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்க. இந்தியாவோட பவுலிங் யூனிட்ல பலவிதமான வீரர்கள் இருக்காங்க. இதனால இந்திய அணி உலகக்கோப்பையை வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காரு. எஸ், அவர் சொல்றது ஒரு வகையில ஏற்கக்கூடிய விஷயம் தான். ஐபிஎல் தொடர்ல அதிகமான வீரர்களுக்கு காயமடைய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இன்ஜுரியில இருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஜாஸ்பர் பும்ரா எப்ப இந்திய அணிக்கு திரும்புவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் இந்திய ரசிகர்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்தியாவில் நடக்க இருக்க வேர்ல்டு கப்புக்கு ரெண்டு பேருமே கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க. முன்னெச்சரிக்கை ஐபிஎல் தொடர்ல பிசிசிஐ என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.